யாரு பகவானா? பகவான் இல்லை மகளே, சாய், சாய் பாபா. ரொம்ப நல்லா நாட்டியம் ஆடினீங்க பாபா. எனக்கும் நாட்டியத்துல ரொம்ப புகழ் வாங்கணும்னு ஆசை பாபா. பாபா என்னால பேச முடியாதே. மனமுடைய வேண்டிய அவசியம் இல்லை அம்மா. உனது நாட்டியம் இந்த ஆண்டியை மனமகிழச் செய்தது. ஒரு நாள் இந்த உலகத்தை மனமகிழச் செய்வாய். மற்றவை அல்லாமல் இந்தங்க இது படிங்க. என் பொண்ணு அப்படி என்ன எழுதியிருக்கிற, அதை என்ன பார்க்கறேன்? பொய்யா சொல்றீங்க? அப்புறம் ராதிகாவுக்கு நானும் சாய்நாமத்தை பத்தி சொல்லி கொடுத்து இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த சின்ன பொண்ணு அவ கனவுல கண்ட மாதிரி நான் ஒரு மாலைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு சாய் சாயின்னு சொல்லவா? சாய் சாயின்னு நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல எந்த ஒரு அதிசயமும் நடக்காது. எல்லா அதிசயமும் மனுஷனோட மூளையால தான் நடக்குது. மத்தது எல்லாமே பொய். நடந்தது பொய் இல்ல. பொய் எதுனா நீங்க உங்க மனசாட்சிக்கு சொல்றதுதான். நம்பிக்கை எதுனா நீங்க உங்க சத்தியத்தால என்னை கட்டி போட்டு சாய்பாபா கோவிலுக்கு போக விடமாக்குனதுதான். ஐ சி. நீ இப்ப என்ன சொல்ல வர? சொல்லு என்ன சொல்ல வர? அதான் நீங்க பயப்படுறீங்க. அதாவது சாய்பாபாவோட அதிசயம், உங்களோட ஆர்டிகல்ஸ், உங்களோட நம்பிக்கைய பொய்னு நிரூபிக்க கூடாது. அதனாலதான் நீங்க உங்க சத்தியத்தால என்ன கட்டி போட்டுட்டீங்க. அப்ப நீ போ சாய்பாபா கோயிலுக்கு. நீ வேணா போ. என்ன மீறி போகணும்னா போ. போ. என்னால அப்படி செய்ய முடிஞ்சதுனா ஆனா என்னால அத செய்ய முடியாது. நானும் ஒரு பொண்ணு தானே. போதும் போதும் போதும். நானும் காது குழியில கேட்டுட்டேன், நீயும் நிறைய சொல்லிட்ட. இன்னிலிருந்து இந்த வீட்டுல யாருமே சாய்பாபா பேரை நினைக்க கூடாது. தட் இஸ் ஃபைனல். புரிஞ்சுதா? ராதிகாவோட நம்பிக்கை உண்மையா இருந்தா சாய்பாபாவின் கருணையின் அதிசயத்தை நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. சாய்பாபாவோட அதிசயம். எனக்கு தெரியும் சாய்பாபா, உங்க கருணையே கருணை. ராதிகாவுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை உண்மைதான். ஆனா அசிதி இத நம்ப தயாரா இல்ல. நீங்க தான் அவரை மாத்தணும். நீங்க தான் அவருக்கு கருணையோட நம்பிக்கையை வளர்க்கணும்.
அது வரைக்கும் எந்த கையால நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தேனோ அதே கையால நான் உங்களை வெளியில கொண்டு போய் விட போறேன். பாபா, நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அசித்தோட கையால மேல தாளத்தோட தான் வரணும். என்ன மன்னிச்சிருங்க சாயி பாபா, என்ன மன்னிச்சிருங்க. நான் எங்கும் போகவில்லை மகளே, எப்பொழுதும் எனது பக்தர்களின் மனதில் இருப்பேன். என்ன ராதிகா இப்படி, நான் சொன்னதை மறந்து விட்டாயா நீ? மனம் பொறுமையாக இருக்கட்டும். எவர் மனதில் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கோ அவர்கள் எப்பொழுதும் கண்ணீர் விட மாட்டார்கள். உனது சாய் உன்னோடு இருப்பார். பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டிரு. மற்றது ராமரின் கையில். அல்லா மாலிக். இந்த மியூசிக் ஆஃப் பண்ணி எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்பவே ஆஃப் பண்ணு. என்னோட தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. மயங்கி விழுந்ததுக்கான காரணம் தெரியல, ஒருவேளை மன அழுத்தத்தினால இருக்கலாம். சில டெஸ்ட் எழுதி கொடுக்கறேன், செஞ்சு பாருங்க.
அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு சாயங்காலம் என் கிளினிக்ல கொடுங்க, சரியா? எஸ் டாக்டர். அசித்தோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல். டாக்டர், எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த தலை சுத்தல் வரணும்? திடீர்னு கண்ணு இருண்டு போன மாதிரி இருக்கு, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர், வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே உங்களுக்கு சந்தேகம்னா சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. டாக்டர் சென்னின் ஆலோசனைப்படி சுனந்தா முதலில் சிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் பல மருத்துவமனைகளில் அசித்தை செக்அப் செய்து பார்த்தாள். ஒவ்வொரு முறையும் அசித்தின் ரிப்போர்ட் நார்மலாகவே வந்தது. அசித்திற்கு என்ன நோய் வந்துள்ளது என்று டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் மாதவ் மாஸ்டர்ஜி வீட்டுக்கு வந்தார். இது பாருங்க, உங்களுக்கு தப்பா படலன்னா ஒரு விஷயம் சொல்லவா? அன்னைக்கு நீங்க ஷிரடி சாய்பாபாவை அவமானப்படுத்துறீங்க. நான் உங்களுக்கு எச்சரிக்கையும் பண்ண, அவருக்கு கோபம் வந்துடுச்சுனாக்க என்ன ஆகும்? எதுக்கு இப்படி வளர்றீங்க? உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? எனக்கு ஒன்றும் ஆகலை அசிதா. நீங்க பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லவர் அவரு, மனசு பஞ்சு மாதிரி. நீங்க மன்னிப்பு கேட்டுட்டா அவர் மன்னிச்சிடுவாரு. இங்க இருந்து கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க, புறப்படுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. அசித், கெட் அவுட். அசித், அசித், என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு அசித்? பரமா அப்பா பத்திரமா பாத்துக்கோ. நான் சாய் கோயிலுக்கு போக முடியாட்டா என்ன? நான் வீட்டுல அவரோட பூஜை பண்ணலாமே. அதுக்கு ஒண்ணும் உங்க அப்பா எங்கிட்ட சத்தியம் வாங்கலையே. ஓம் சாய்நாதாய நம, ஓம் சாய்நாதாய நம. எங்களை மன்னிச்சிருங்க பாபா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்க அறியாமையால நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க பாபா. ஆசித்துக்கு உங்க மேல இருக்கிற கோபத்தை மறந்துருங்க பாபா, மறந்துருங்க பாபா. ஏ கடவுளே, எங்களை மாதிரி அறியாதவர்களை உங்க பிள்ளையா ஏத்துக்கிட்டு எங்களுக்கு நல்வழி காட்டுங்க. எங்களை தண்டிச்சிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க. ஓம் சாய்நாதாய நமக, 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 ஓம் சாய்நாதாய நமக,
ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. இந்த சாயோட ஜபத்தை நிறுத்து நிறுத்து. ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. என்னால பேச முடியுதுமா அம்மா? என்னால பேச முடியுது, என்னால பேச முடியுதுமா? அம்மா அம்மா, அந்த கடவுளுக்கு நான் சொன்னது கேட்டுடுச்சுமா? இது எல்லாமே பாபாவோட அதிசயம்தான். அசித் பாருங்க, அசித் பாருங்க, அசித் நம்ம ராதிகா பேசுற. அசித் பாருங்க, அசித் பாருங்க, அசித் பாருங்க, அசித். ஓம் சாய்நாதாய நமஹ. 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 ராதிகா, ஏ கண்ணு அப்பா, என்னால பேச முடியுதுப்பா? அப்பா என்னால பேச முடியுது. எசல்ல பேச ஆரம்பிச்சிடுச்சு. அப்பா நான் பேசுறேன்ப்பா, அப்பா நான் பேசுறேன்ப்பா. எனக்காக ஒரு காரியம் சரியா, நான் செஞ்ச தவறுக்கு நான் அந்த பாபா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். என்ன அதுக்காக அங்க கூட்டிட்டு போமா? என்ன சாய் பாபா கிட்ட கூட்டிட்டு போ. என்ன மன்னிச்சிடு பாபா, என்ன மன்னிச்சிடு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாபா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு பாபா. என் கண்ணை திறந்துட்ட, என்னோட மகளுக்கு பேச்ச கொடுத்து என் வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏத்திட்ட. நான் வாழ்நாள் முழுக்க ஓம் பேரம் மட்டும்தான் சொல்லுவேன், ஓம் பேரம் மட்டும்தான் சொல்லுவோம் பாபா, ஓம் பேரம் மட்டும்தான். ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. ஓம் சாய்நாதாய நமஹ. சாய் பக்தர்களே, நீங்கள் பார்த்தீர்கள், பாபா ராதிகாவின் குரலை மட்டும் கொண்டு வரவில்லை, அத்துடன் அசித்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அசித் தன் வீட்டிற்கு பாபாவின் சிலையை மட்டும் கொண்டு வரவில்லை, தினந்தோறும்
பாபாவை பூஜித்தார். அலக நிரஞ்சன் நாதா, அலக நிரஞ்சன் நாதா, அலக நிரஞ்சன் நாதா, சாய் அலக நிரஞ்சன் நாதா, அலக நிரஞ்சன் நாதா, சாய் அலக நிரஞ்சன் நாதா. சாய் பக்தர்கள் வந்த உங்களுக்கு தெரிவிக்க வந்தார்.